மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMMS தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியல் பாடத்தில் உள்ள அனைத்து தலைப்புகளுக்குமான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் குடிமையியல் பகுதி குடிமக்களும் குடியுரிமையும் பாடத்திலிருந்து ஒரு 10 வினாக்களுக்கான விடை விளக்கங்களையும், ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவத்தில் நிலத்தோற்றங்கள் பாடத்திலிருந்து ஒரு 10 வினாக்களுக்கான விடை விளக்கங்களையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இந்த 20 வினாக்களுக்கான ஆன்சர்ஸ் மட்டுமல்லாமல் கூடுதலான தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 20 மாதிரி வினாக்களில் முதல் கேள்வி, கேள்வி எண் 81, சுவிஸ் என்னும் சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. சுவிஸ் என்ற சொல்லானது லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் குடிமையியல் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கும். குடிமையியல்னா ஆங்கிலத்தில் சுவிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுவிஸ் என்னும் சொல் லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஒருவேளை கொஷினில் சுவிஸ் என்ற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் என்பதாகும். அப்போ குடியிருப்பாளர் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். அடுத்த கேள்வி பொறுத்துக பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு இந்திய குடியுரிமை சட்டம், இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய விதிகளை இச்சட்டம் கூறுகிறது. இந்திய நாட்டின் குடிமகனுக்கான என்னென்ன தகுதிகள் அப்படின்னும், குடியுரிமையை பறிப்பதற்கான விதிமுறைகளையும் இந்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணையும் போது அப்பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளும். அதன்படி பாண்டிச்சேரியானது இந்தியாவுடன் இணைந்த ஆண்டு 1962 வருடம். நமது இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமைகள் அப்படின்னு இருக்குது. அதுதான் அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகளானது 42வது சட்ட திருத்தத்தின்படி வரையறுக்கப்பட்டுள்ளது. இப்போ அடிப்படை கடமைகளுக்கு 42வது சட்ட திருத்தம். அடுத்தது பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு அர்த்தம். இந்த தினமானது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கொண்டாடப்படுகிறது. இந்த தினமானது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்கா நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9 நாளாக கொண்டாடப்படுகிறது. இப்போ ஜனவரி 9 தான் பிரவாசி பாரதிய தினம். இது ஒவ்வொரு வருஷமும் கொண்டாட மாட்டாங்க, 2 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த தினத்தை கொண்டாடுவார்கள். ஒருவேளை வினாவில் யாரால் இந்த தினமானது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, வெளியுறவுத்துறை அமைச்சகம் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 4, அதாவது 1க்கு சி, 2க்கு சரியான விடை டி, 3க்கான சரியான விடை ஏ. இப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் இந்த சரியான விடை இருக்குது. கேள்வி எண் 83, இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் எந்த நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் டேஸ் ஆண்டுகள் வசித்த பிறகு இந்திய குடியுரிமையை பெற விண்ணப்பிக்க முடியும். இந்தியாவில் எத்தனை வருஷம் அவர் இருந்திருக்கணும்னா 7 வருடங்கள் இருந்திருக்கணும். 7 வருடம் இந்தியாவில் இருந்ததுக்கப்புறம் தான் இந்திய குடியுரிமைக்காக விண்ணப்பிக்க முடியும். அடுத்த கேள்வி, இந்திய கடவுச்சீட்டினை, அதாவது இந்தியாவுடைய பாஸ்போர்ட் வச்சுருக்கணும், இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்தியர் டேஸ் என அழைக்கப்படுகிறார். வெளிநாடு வாழ் இந்தியர், சுருக்கமாக இங்கிலீஷில் NRI அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி எண் 85, இந்திய அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை டேஸ் வரையறுக்கப்பட்டுள்ளன. அடிப்படை கடமைகள் நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் பொறுத்துக்களை. ஸோ ஆப்ஷன் 2. கேள்வி எண் 86, இன்றைய இளைஞர்களை நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் பங்கேற்க வைப்பது டேஸின் நோக்கமாகும், உலகளாவிய குடியுரிமையின் நோக்கமாகும். ஆப்ஷன் 3. கேள்வி எண் 87, கூற்று கொடுத்துருக்காங்க, அதற்கான காரணம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 9 தான், அது கரெக்டு, ஆனால் ஒவ்வொரு வருடமும் அப்படிங்கிறது தவறு. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். ஸோ இந்த கூற்று தவறு. காரணம், இது மகாத்மா காந்தி அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த நாள்.
அமெரிக்காவிலிருந்து இல்லை, ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தனால். இப்போ இந்த காரணமும் தவறு, கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அதாவது காரணம் கூற்று இரண்டுமே தவறு. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 88, ஓசிஐ என்பதன் விரிவாக்கம் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் 1. இதேபோல் வினாக்களில் என்ஆர்ஐ அதனுடைய விரிவாக்கம் கேட்டாங்கன்னா நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். பிஐஓ அப்படின்னு கேட்டாங்கன்னா பெர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். என்ஆர்ஐ இதனுடைய தமிழ் மீனிங் வெளிநாடு வாழ் இந்தியர். பிஐஓ இதனுடைய தமிழ் மீனிங் இந்திய பூர்வீக குடியினர். கேள்வி எண் 89, டேஷ் முதல் டேஷ் வரை இந்தியாவில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர் எந்த நாட்டவராக இருந்தாலும் அக்குழந்தை பிறப்பால் இந்திய குடியுரிமையை பெறுகின்றது. இந்தியா குடியரசு ஆன தினத்திலிருந்து, அதாவது 1950 ஜனவரி 26லிருந்து 1987 ஜூன் 30 வரை. புத்தகத்தில் 1987 ஜூலை 1க்கு முன்பாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜூலை 1க்கு முன்பாக அப்படின்னா ஜூன் 30 தான். இப்போ ஜூன் 30 வரை. ஆப்ஷன் 2. இன்னும் கூடுதலான தகவல்கள் மாணவர்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்திய குடியுரிமை சட்டம் 1955. அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 2 பிரிவு 5 முதல் 11 வரையிலான விதிகள் இந்திய குடியுரிமை சட்டத்தை பற்றி சொல்லுது. கேள்வி எண் 90, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? 4 ஆப்ஷனையும் செக் பண்ணிடலாம். முதல் ஆப்ஷன், ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமையை துறப்பதன் மூலம் அவர் இயல்பு குடியுரிமையை பெறுகின்றார். இந்த கூற்று சரி. இரண்டாவது ஆப்ஷன், ஒரு அரசால் அளிக்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிக்கும் ஒருவர் அந்நியர் எனப்படுகிறார். இந்திய குடிமகனால் மட்டும்தான் இந்த அரசு சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிக்க முடியும். அந்நியர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூற்று தவறு. 3, பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை இயற்கை குடியுரிமை. இந்த கூற்றும் சரி. விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை இயல்பு குடியுரிமை. இதுவும் சரி. வெளிநாட்டவராக இருந்தால் இந்திய நாட்டில் 7 வருடங்கள் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ தான் அதை விண்ணப்பித்து பெற முடியும். ஸோ தவறான கூற்று ஆப்ஷன் 2. 7ஆம் வகுப்பு சமூகறிவியல் முதல் பருவம் புவியியல் பாடப்பகுதியில் 2வது பாடம் நிலத்தோற்றங்கள். அதில் முதல் கேள்வி, புவி மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து மற்றும் சிறு சிறு கற்களாகவும் துகள்களாகவும் சிதறுவது டேஸ். புவியின் நிலப்பரப்பானது 2 செயல்முறைகள் மூலம் தொடர்ந்து தேய்மானத்திற்கு உட்படுத்தப்படுகின்றன. அந்த 2 முறைகள் என்னென்னா வானிலை சிதைவு மற்றும் அரித்தல். இப்போ வானிலை சிதைவுனா என்ன, அரித்தல்னா என்னன்னு பார்க்கலாம். புவி மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து மற்றும் சிறு சிறு கற்களாகவும் துகள்களாகவும் சிதறுவது வானிலை சிதைவு எனப்படும். இப்போ அரித்தல்னா என்னென்னு பார்க்கலாம். நீர், காற்று, பனி மற்றும் கடல் அலைகள் என பல வகைப்பட்ட காரணிகளால் புவியின் நிலத்தோற்றங்கள் அடித்து செல்லப்படுவதை அரித்தல் என்கிறோம். கேள்வியில் வானிலை சிதைவு அதுக்கான டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அரித்தலுக்கான டெஃபினேஷன் கொடுத்து சரியான விடை எது அப்படின்னு கேட்கலாம். கேள்வி எண் 92, ஆற்று நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலை பிரதேசத்தை அரிப்பதால் அங்கு ஆழமான டேஸ் பள்ளத்தாக்குகளை உருவாக்குகிறது. வி வடிவ பள்ளத்தாக்குகளை உருவாக்குகிறது. ஆப்ஷன் 2. யூ வடிவ பள்ளத்தாக்கு எங்கே உருவாகுது அப்படின்னு மாணவர்கள் தெரிஞ்சிருக்கணும். பனியாற்றின் பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரிப்பினால் ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல் மூலம் உருவாகின்றது. கேள்வி எண் 93, நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குழிவுறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளம் உட்பாய்வு தேக்கம். ஆப்ஷன் 3. இப்போ பெரிய நீர்வீழ்ச்சி, இதெல்லாம் பாறைகள்னு வச்சுக்கோங்க. இதிலேருந்து தண்ணி கீழே வருதுன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் ஏற்படும். இந்த பள்ளத்துக்கு அப்புறம்தான் நிலப்பரப்பு சமமாக இருக்கும். இந்த பள்ளம் உட்பாய்வு தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியானது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா தென் அமெரிக்காவில் வெனிசுலா நாட்டில் இருக்குது. இதே கேள்வியில், உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அப்படின்னு கேட்டாங்கன்னா மியாமி கடற்கரை அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இந்த கடற்கரையானது எங்கே அமைஞ்சிருக்குன்னா அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. உலகிலேயே 2வது மிக நீண்ட கடற்கரை நம்ம சென்னையில் இருக்கிற மெரினா கடற்கரை. கேள்வி எண் 95, தமிழ்நாட்டில் ஆற்று வளைவுகள் காணப்படும் இடம்
கடலூர் மாவட்டத்தில் உள்ள சேத்தியாத்தோப்பு வெள்ளாற்றுப்படுகை. ஆப்ஷன் 3. கேள்வியின் 96. ஆசியா மைனர் எனப்படுவது துருக்கி அப்படிங்கிற நாட்டை தான் ஆசியா மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துருக்கி அப்படிங்கிற நாட்டில் மியாண்டர் அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடுது. இந்த மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் தான் ஆற்று வளைவு அப்படிங்கிற சொல் ஏற்பட்டது. காரணம், இந்த ஆறு அதிக திருப்பங்களுடனும் மற்றும் அதிக வளைவுகளுடனும் ஓடுகின்றது. அடுத்த கேள்வி, லெவிஸ் எனப்படுவது உயர் அணை. ஆப்ஷன் 1. கேள்வியின் 98. பொருத்துக, பள்ளத்தாக்கு பனியாறுகள் இது எங்கெங்கே காணப்படும்னா, இமயமலை ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் காணப்படும். இதுதான் 1. பனி அரிப்பு அப்படின்னா சர்க்குகள் அப்படின்னு அர்த்தம். ஸ்காட்லாந்து காரி சர்க், ஜெர்மனி கார் சர்க். சரியான விடை ஆப்ஷன் 4. அடுத்த கேள்வி, பனி ஆறுகள் இல்லாத கண்டம் ஆஸ்திரேலியா. கேள்வியின் 100. காற்றின் அரித்தல், கடத்துதல் மற்றும் படிய வைத்தல் செயல்பாடு டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஏயோலியன். ஆப்ஷன் 1. இன்னும் கூடுதலாக மாணவர்கள் குதிரை குழம்பு ஏறி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், வண்டல் விசிறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், டெல்டான்னு என்னென்னு தெரிஞ்சுருக்கணும், துணையாறு மற்றும் கிளையாறு இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். துணை ஆறுனா ஒரு நீரோடை அல்லது ஆறு தன் போக்கில் ஒரு முதன்மை ஆற்றுடன் இணைவது. ஒரு முதன்மை ஆறு இப்படி போயிட்டுருக்கும், துணை ஆறு சைடில் அங்கேருந்து வந்து அப்படியே இணைஞ்சிக்கும். இதுதான் துணை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளை ஆறுனா இந்த முதன்மை ஆறே ரெண்டாக பிரிஞ்சு போய் கடலில் கிடக்கும், இது கிளை ஆறு. இந்த கிளை ஆற்றின் முகத்துவாரங்களில் தோற்றுவிக்கப்படும் படிவுகள் தான் டெல்டா அப்படின்னு அர்த்தம். இந்த டெல்டா பகுதிகள் பெரும்பாலும் உற்பத்தி திறன் மிகுந்த மண்ணாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டெல்டா பகுதி காவிரி டெல்டா. 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் உள்ள அனைத்து பாடங்களுக்குமான தனித்தனி மாதிரி வினாக்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடத்துக்குமான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பதிவேற்றம் செய்யப்படும் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து புரிந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.